சுவையான உணவை தேடி தேடி ரசிச்சு சாப்பிடுறது நம்ம எல்லாருடைய விருப்பமா இருக்கு. அதனாலதான் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல அந்த ஊர்ல எந்த கடையில என்ன உணவு ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சாப்பிடுவோம். அதிலும் அடிக்கடி டீ காஃபி குடிச்சு பழகினவங்களுக்கு கேட்கவே வேணாம். நல்ல டீ கிடைக்கும்னா எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சாவது குடிக்கணும்னு நினைப்போம். ருசியை தேடி போகிற மனசோட தீராத தேடல் இது. இந்த ருசி தேடலை நிவர்த்தி பண்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு கடை இருக்கும். அந்த வகையில திருவாரூர் மாவட்டத்துல உள்ள நன்னிலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அல்மாஸ் ஒரு தனித்த அடையாளம் உள்ள கடையா இருக்கு. இங்கே காஃபியும் டீயும் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு பலரும் சொல்றாங்க. அதே போல பட்டாம்பூச்சின்னு சொல்லப்படுற வெங்காய வடை இந்த கடையோட சிறப்பு கார வகையா இருக்கு. இந்த கடையில போண்டா, சுழியன், மசால் வடை, சமோசா போன்ற எல்லா கார வகைகளும் கிடைச்சாலும் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுற ஐட்டமா பட்டாம்பூச்சி இருக்கு. வெங்காய வடை கொஞ்சம் கை கால் முளைச்சு பட்டாம்பூச்சி மாதிரி வடிவத்துல இருக்கிறதால இதை இந்த பகுதியில எல்லாரும் பட்டாம்பூச்சின்னு சொல்றாங்க. வெங்காயத்தால ஆன பட்டாம்பூச்சிக்கு இங்கே அத்தனை மவுசு. பொதுவா பஸ் ஸ்டாண்டுல ஒரு கடை இருந்தா அங்கே உள்ள கடைகள்ல இருக்கிற பொருட்களோட தரம் குறைவா இருக்கும்னும் டேஸ்ட் அவ்வளவா சரியா இருக்காதுன்னும் மக்கள் கிட்ட பரவலான ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இந்த நன்னிலம் பஸ் ஸ்டாண்டுல இயங்கிட்டு இருக்கிற அல்மாஸ் டீ கஃபே அதுல இருந்து வித்தியாசப்படுது. கடைக்கு வர்ற கஸ்டமர்கள் சுவை குறையாத டீ காபியையும் கார இனிப்பு வகைகளையும் சாப்பிடணும்னு உறுதியோட பல வருஷமா இதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. உள்ளூர் மக்கள் அதிகம் வந்து டீ மற்றும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரியே இங்கே ஒருமுறை வந்து சாப்பிட்டு பழகிய வெளியூர் நபர்களும் அதுக்கு பிறகு இந்த நன்னிலத்துக்கு எப்போ வந்தாலும் இந்த அல்மாஸ்க்கு வந்து டீ காபி குடிக்காம போறது இல்ல, இங்கே கிடைக்கிற வெங்காய பட்டாம்பூச்சியையும் சாப்பிட மறக்கிறது இல்ல. நாங்களாம் மேக்சிமா வெளியூர்ல இருந்து வர்றோம், திட்டச்சேர்ல இருந்து வர்றோம். இங்க நன்னிலம் வந்தாக்கா இந்த கடையில தான் வந்து குடிக்கிறது. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. பயணிகள் எல்லா நேரமும் வந்து போற இடமா இருக்கிறதால இங்கே மொத்தமா எல்லா உணவுப் பொருளையும் காலையிலேயே தயார் பண்ணி வைக்காம அப்பப்போ தயார் பண்ணி களை போட வர்ற மக்களுக்கு சூடாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த நன்னிலம் அல்மாஸ் டீ கஃபேவோட ஸ்பெஷல். இந்த கடை வந்து 20 வருஷமா ஓடிட்டு இருக்கு சார். காலையில சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். வடை, போண்டா, சம்சா எல்லா ஐட்டமும் போடுறோம், நல்லா ஓடிட்டு இருக்கு. இது பட்டாம்பூச்சி ஸ்பெஷல் சார். வெங்காய வடை பட்டாம்பூச்சி வந்து இங்கே ஸ்பெஷல். அடுத்து மசாலா போண்டா சாயந்தரம் இங்கே வந்து ஸ்பெஷல். நான் அந்த கடையில் சைன் பண்ணது வந்து 2016 வேலை வாய்க்கு ஜாயின் பண்ணேன். சைன் பண்ணலேருந்து அதில் 8 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டுருக்கேன். நல்லா குவாலிட்டியாக எல்லாம் தரமாக செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம கடையில எப்பவுமே 3 வேலையும் கூட்டமா இருக்கும். காலையில 3 மணிக்கு கடை திறந்தோம்னா நைட்டு 10 மணி கடை பூட்டுற வரைக்கும் எப்பவுமே கஸ்டமர் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. 4 மணி நேரம் கடை சாத்துவோம் மொத்தத்துக்கு. மிச்ச டைம் மாத்தி மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரக்கு. எந்த மக்களும் வந்து இல்லைன்னு சொல்லி நம்ம திருப்பி அனுப்புற பழக்கமே கிடையாது. எப்போ வந்தாலும் நம்ம எது இருக்கோ போட்டு சூடா கொடுப்போம். பொருள் எல்லாமே தரமா இருக்கும். மக்கள் வர்ற கஸ்டமருக்கும் மனசு குறைவு இல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த எது கேட்குதோ அது கொடுக்கும். இங்க வந்து வெங்காய வடை இருக்கு, பட்டாம்பூச்சி இருக்கு, இனிப்பு போண்டா இருக்கு, அப்பா இருக்கு, முறுக்கு உண்டு, மசாலா வடை உண்டு, அப்பமும் சரியா மசாலா வடை உண்டு, சம்சா உண்டு, பொட்டினா மெதுவா வடை உண்டு. எல்லா பொருளுமே தரமா தாங்க இருக்கும். எல்லாமே நல்லா விதமா கொடுத்துட்டு இருக்கோம். சுவைக்காகவும் தரத்துக்காகவும் இந்த அல்மாஸ் மக்களால் திரும்பப்பட்டாலும் இதற்கு பின்னால் இன்னொரு நல்ல விஷயமும் கலந்திருக்கு. ஒரு தொண்டு நிறுவனத்தால் நடத்தப்படும் இந்த அல்மாஸ் டீ கபையில மக்கள் வாங்கி சாப்பிடும் பணத்தின் மூலம் பல எளிய குடும்பங்களுடைய வாழ்வாதாரமும் காக்கப்பட்டு வருவது இன்னொரு சிறப்பு. அதனால இனிமே உங்கள்ல யாராவது நன்னிலம் பக்கம் போனீங்கன்னா அல்மாஸ்ல சூப்பரான ஒரு டீ சொல்ல மறக்காதீங்க.